அஜித் குமாருடைய விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியானது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல அஜித் குமார் பார்க்கும்போது கையில பேக் எடுத்துட்டு பிளாக் காஸ்டியூம்ல ரோட்ல நடந்து வராரு அஜித் குமார். இந்த போஸ்டர்ல அஜித் குமார் பார்க்கும்போது ஏர்போர்ட்ல அஜித் குமார் நடந்து வருவாரு, அது போலதான் இருக்கு. இந்த போஸ்டர் பார்க்கும்போது இந்த லுக் ஒருவேளை படத்துல இருக்கா இல்ல ஏர்போர்ட்ல நடந்து வர அஜித் குமார் அந்த ஸ்டில்ல எடிட் பண்ணி விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக்கா வெளியிட்டாங்களா என்னன்னு தெரியல. அஜித் குமார் ரசிகர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தாங்க விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் எப்ப வெளியாகும் அப்படின்னு. ஒரு வேளை வெளியிட்டாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் லுக் அஜித் குமார் ரசிகர்களுக்கு பிடிக்கல போல அது சோசியல் மீடியா பார்க்கும்போதே தெரியுது. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது பெருசா இல்ல. அஜித் குமார்னு ஒரு பெரிய நடிகர், அவரை எப்படி காட்டிருக்கணும் ஃபர்ஸ்ட் லுக்கா வெளியிடும் போது. அது மட்டும் இல்லாத அவருடைய ரசிகர்கள் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்தாங்க விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் எப்ப வெளியாகும் அப்படின்னு. இப்ப சொன்ன ரெண்டுத்துக்கும் சேர்த்து தரமான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா வெளியிட்டு இருக்கணும், ஏதோ ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடணும் அப்படின்னு வெளியிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சிட்டு பிறகு பெரிய அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். முதல்ல ரிலீஸ் டேட் வர வாய்ப்பு இருக்கு. இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. சமீபத்தில் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிறது விடாமுயற்சி படம். தீபாவளிக்கு வேட்டையின் படம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் போயிட்டு இருந்தது. இது எது உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தீபாவளிக்கு பெரும்பாலும் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. தனுஷுடைய குபேரா ராஷ்மிகா மந்தனா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் July 5 வெளியாகிறது அப்படின்ற மாதிரி ஆபீஸ்லாம் சொல்லியிருக்காங்க. கங்குவா படம் இன்னொரு 100 நாட்கள் மட்டும்தான் இருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு சின்ன வீடியோ கிளிப் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த போஸ்டருடன் கங்குவா ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே கொடுத்துருக்காரு. விவேகா லிரிக்ஸ் இதை ஸ்டுடியோ கிரீன் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. கங்குவா படம் பார்த்து மெய் சிலிர்த்தேன், இந்தியா சினிமாவின் பெருமை மிகு பிரம்மாண்டம், இயக்குனர் சிவா நம்மை வேறு உலகிற்கு அழைத்து செல்கிறார், சூர்யா சாரின் நடிப்பு உச்சம், ஃபீலிங் ரொம்ப ப்ரௌடு, த கிரேட் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிற தளபதி லாஸ்ட் படமான தளபதி 69 படத்தை எச் வினோத் டைரக்ஷன் பண்ண போறாரு. அது கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான். அனிருத் மியூசிக் பண்ண போறாரு, சமந்தா நடிக்க போறாங்க, KVN ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் அக்டோபர் அல்லது நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த வருஷத்துல அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல வெளியாகும். டாப் ஸ்டார் பிரசாந்த் உடைய அந்தகன் படம் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி மறுபடியும் நியூ போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். ராயன் நியூ ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டில்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. இந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். ஆடியோ லஞ்சு July 6 நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. கூலி படத்தில் DOP கிரீஷ் கங்காதரன் அப்படின்னு ஆஃபீஸ்லாம் சொல்லியிருக்காங்க. லோகேஷ் கனராஜ் DOP கிரீஷ் கங்காதரன் இருக்கிற ஸ்டில்ல வெளியிட்ருக்காங்க. அந்த படத்துக்கான ஷூட்டிங் July 5 ஸ்டார்ட் ஆகும். தளபதி மற்றும் TVK தலைவர் விஜய் இன்று 10th மற்றும் 12th ஸ்டூடெண்ட்ஸாக மீட் பண்ணியிருக்காரு. அதற்கான ஸ்டில்ஸ் வெளியாகிருக்கு. இந்த ஸ்டில்ஸில் தளபதி விஜய் சமமாசாக இருக்காரு.